வணக்கம் நண்பர்களே. இப்ப நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா, தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பக்கத்துல இருக்கிற திருபுவனம்ங்கிற இடத்துல இருந்து தான் பேசுறோம். சோ இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கைத்தறி நெசவாளர்களால் செய்யப்படும் பட்டுப்புடவை தாங்க இங்க ஃபேமஸ். சோ அந்த பட்டுப்புடவை வந்து அவங்க எப்படி செய்யறாங்க, சோ அது எப்படிலாம் இருக்கு அப்படிங்கறத தான் வீடியோல பாக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இந்த வீதி ஃபுல்லாவே வந்து இந்த பட்டு நெசவாளர்களோட அவங்களோட கடைகளை தான் வச்சிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு கடைகளில் போய் நம்ம போய் பார்க்கலாம். வாங்க. இப்ப நம்ம அரசன் பட்டு சென்டருக்கு வந்திருக்கோம். இவங்க என்ன மாதிரி புடவைகள்லாம் வச்சிருக்காங்க, என்ன மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம உள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க. நம்ம கடைக்குள்ள வந்துட்டோம். கடையோட உரிமையாளர் நம்ம கிட்ட இருக்காங்க. அவங்க கிட்ட பேசி கடையை பத்தின விஷயங்களை மேற்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உங்களோட பேர் என்னங்க? சங்கர். இந்த கடையை வந்து எத்தனை வருஷம் ஐயா நடத்திட்டு இருக்கீங்க? கடையோட பாரம்பரியமான விஷயங்களை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? மூணு நாளே உங்களுக்கு பார்க்கலாம். கோயில் வந்து சர்வேஸ்வரர் கோயில். என்ன விதமான பட்டுப்புடவைகள் எல்லா விதமான பட்டுப்புடவைகள் கைத்தறிகளா செஞ்சு இப்ப அதை எப்படியா செய்வீங்க? சப்பரி பட்டு தனியா இருக்கு, அது முறுக்கு இருக்கும். இந்த மாதிரி உள்ளது முறுக்கு இல்லாம இருக்கும். இதுதான் இந்த பெரும்பாலும் சூரத் திருவட்டம் இது ரெண்டையும் பயன்படுத்தி தான் அந்த கைத்தறி இயந்திரத்துல வந்து வச்சு இந்த திருவட்டம் வச்சு இந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து சில தறி பட்டுங்கிறது திருவட்டத்துல இறச்சிக்க வேண்டியது அதுல இருந்து தான் வந்து முக்கியமான பொருள் வந்து அந்த கைத்தறி இயந்திரத்துல வச்சு நம்ம பட்டுப்படவை நெய்யறது. சரி,
ஐயா, பெரும்பாலும் இந்த திருமணத்துக்குலாம் வந்து மக்கள் எந்த மாதிரி புடவைகளை வந்து விரும்புறாங்க ஐயா? திருமணத்துக்கு உண்டான செலவு இப்போ நான் இப்போ காமிக்கிறேன். இது கல்யாணத்துக்குன்னு ஸ்பெஷலாக நெய்யப்படுவது இல்லை, கலர் வாரியாக இருக்கும் உங்களுக்கு, எல்லா கலர்ஸ் லைட் கலர் டார்க் கலரு எல்லா கலரும் வரும். அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போடுவது என்ன வாங்கிக்க வேண்டியதுதான். அது ஒன்று. முக்கியமாக இந்த மாதிரி கல்யாணம் போடுவோன்னா இந்த அரக்கு மாதிரி கலரு அதிகமாக மக்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி இதில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஜருகை வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ திருமண புடவைகள்னால் இந்த மாதிரி தான் ஜருகைகள் அதிகமாக இருக்கும் ஐயா? ஆமாம், பெரும்பாலும் இந்த மாதிரி கொஞ்சம் இதை மாதிரி இருந்தால் தான் விரும்புகிறாங்க மக்கள். அதனால் இந்த மாதிரி ஜெரீசில் தான் அதிகமாக கல்யாணத்துக்கு உண்டாக செலவு. இப்போ இதுல வந்து இப்போ ஜருகை வந்து எனக்கு கம்மியாக வேணும் சில பேர் வந்து விரும்பினாங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி புடவைகள்லாம் வந்து நீங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான், விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பொருளாதார வசதிக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி அவங்க எடுத்துவாங்க. இப்போ இந்த புடவைகள்லாம் வந்து என்ன ரேட்டுங்கயா இருக்கும்? இந்த புடவை இந்த சாதாரண ஜக்காட்னு சொல்றது 15,000 உள்ள வரும். 15,000 இந்த புடவையை வந்து ரெடி பண்றதுக்கு எவ்வளவு நாளுங்கய்யா? ஒரு 10 நாள் ஆகும். 10 நாள் ஆகும். 10 நாள் ஆகும். இந்த புடவைக்குன்னு எதுவும் நீளம் எதுவும் அந்த அந்த அளவுக்கு எதுவும் கல்யாண புடவைன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா வந்து இவ்வளோ தூரம் இருக்கும் அந்த மாதிரி எதுவும் இருக்குங்களா? அது இருக்கு, இருக்கு, இருக்கு. 6 கஜங்கிறது 5.5 மீட்டர். 5.5 மீட்டர். 5.5 மீட்டர். 5.5 மீட்டர். 5.5 மீட்டர். இதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க இல்லையா, தறி இயந்திரம் அதில் தான் வந்து ஃபுல்லாகவே ரெடி பண்ணுறது இது எல்லாமே. ஆமாம். பெண்கள் வந்து இங்கே அதிகமாக வாங்கக்கூடிய புடவைகள்லாம் என்ன இருக்கும் ஐயா? திருமணம்னு கிடையாது, இப்போ எல்லா பெண்களும் விரும்பி கட்டுறது வந்து விலை மலிவானு சொல்கிறப்ப இந்த குறிப்பிட்ட இந்த ரகம் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி மெட்டீரியல் உள்ளது அதிகமாக இப்போ விற்பனை ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி இந்த புடவையோட விலையெல்லாம் எவ்வளோ நீங்கள் இருக்கும்? அதிகபட்சம் இது 1,500 வரும். 1,500 ஐயா. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு அரசன் பட்டு சென்டருக்கு வரவங்களுக்கு வந்து இங்கே புடவை வாங்குறவங்களுக்கு உங்களால் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்க முடியுங்களா ஐயா? தாராளமாக செஞ்சு தர முடியும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன உதவி செய்யணும், இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு தாராளமாக என்னால் முடிஞ்ச உதவி செஞ்சு தரும். செஞ்சு தரேன். பாத்துக்கோங்க நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க இங்க பட்டு புடவை எடுக்க வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு. ஸோ சீக்கிரமா வாங்க, வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க சரிங்களா? ஐயா, இப்ப நம்ம இந்த நெசவு எல்லாம் செய்யறதா சொன்னீங்க இல்லையா பேசிட்டு இருக்கும்போது, இப்போ அந்த இடத்த போய் பாக்கலாங்களா? சரி, வாங்க வியூவர்ஸ், நம்ம போய் அந்த இடத்த பாக்கலாம். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு, போய் வாங்க பாக்கலாம். நம்ம நெசவு செய்யற கூடத்துக்கு வந்திருக்கோம், வாங்க உள்ள போய் பாக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கைத்தறி மேடை. இதே நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், ரொம்ப பயங்கரமாக இருக்குது இதோட செட்டப்பே வந்து. ஸோ இந்த கைத்தறி மேடையில் செய்யப்பட்ட கைத்தறி புடவைகளை தான் வந்து நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ இந்த குவாரண்டைன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பிஸ்னஸ் ரொம்பவே டவுனாக இருக்குது. அப்போ சொல்லவே வேணாம் இவங்களுக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மக்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்தமாதிரி கைத்தறி புடவைகளை வாங்கி நீங்கள் வந்து ஒருத்த ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இவங்களோட பிஸ்னஸும் வந்து டெவலப் ஆகுங்கிறது என்னோட கருத்து. அண்ணா வணக்கம்ண்ணா. அவங்களோட பேர் என்ன? இப்போ ராஜகோபால். எத்தனை வருஷமான இந்த தறி மேடையில் வந்து நீங்கள்? 25-26 வருஷம். 25 வருஷம். இப்போ இந்த கொரோனா காலகட்டத்தில் உங்களோட தொழில் எந்த அளவுக்கு நான் இருக்குது கொஞ்சம் சொல்லணும்? ரொம்ப பாதிப்படுது. இப்போ பாதிப்படாது. கைத்தறி காலத்தில் வந்து முன்னாடியே வந்து கைத்தறினால வந்து டிசைன் கம்மியாக இருக்கும், பூ இருக்காது. கைத்தறியில் வந்து என்ன டிசைன் போடுறதோ என்ன பூ இருக்கோ அதான் போடணும் உங்களுக்கு. அது மாதிரி முன்னாடியே இருக்குது. இப்போ அதோட ரொம்ப மோசமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வெயில் இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. கொரோனாவில் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிஸ்னஸ் வந்து டவுனாகவே இருக்குது. இந்த டைமில் வந்து கைத்தறினால் வந்து புடவைகள் வந்து வாங்கி இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எங்களோட கருத்து. நீங்கள் ஏதாவது மக்களுக்கு வந்து சொல்ல விரும்புறீங்களா? எங்களுக்கு வந்து நாங்கள் தான் சொல்கிறோன்னா எங்கள் மிஷின் புடவையோட கைத்தறி புடவை வாங்கி கட்டினாங்கன்னா எங்களுக்கு ஆதாயமாக இருக்கும், எங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும், எங்கள் தொழிலும் விருத்தி ஆகிடும். வேலை ஒன்றும் கிடையாது. இதை நம்பி வந்து எங்கள் ஜென்ரேஷன் என் ஜென்ரேஷன்லாம் வந்து இதை நம்பி தான் வாழும். அடுத்த ஜென்ரேஷன் படிக்கணும். என் ஜென்ரேஷன் இதில் அப்படிதான் வாழுது, மக்களை நம்பி தான் நாங்கள் இதில் இறங்கணும். அவங்க மிஷின் பக்கம் போனாங்கன்னா நம்மளுக்கு தான் கஷ்டம், நெசவாளர்களும் ரொம்ப கஷ்டப்படுவோம்.
விவசாயத்துக்கு அடுத்து நெசவாளர் தான் அவங்களே வந்து விவசாயம் கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி நெசவாள தொழிலும் வேற ஒன்றும் கிடையாது, ரொம்ப கஷ்டமா போயிட்டே இருக்கு. அது கொரோனா காலத்துல ரொம்ப இன்னும் கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு வந்து அரசாங்கம் எந்த சலுகையும் ரொம்ப செய்தே கிடையாது, வேற ஒன்றும் கிடையாது. நண்பர்களே பார்த்துருப்பீங்க, ஸோ இந்த கொரோனா டைம்லன்னு சரி இல்லை, இதுக்கப்புறமும் வந்து கைத்தறியான புடவைகளை வந்து கைத்தறியான ஆன புடவைகளை வந்து தொடர்ந்து வாங்கி இவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஜென்ரேஷனோட இந்த விஷயம் அழியாது அப்படிங்கிறது வந்து என்னோட கருத்து. ஸோ தொடர்ந்து இது வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து இதை நம்ம கொண்டு போகணும், அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாதிரி புடவைகளை வாங்கி தொடர்ந்து இவங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து நான் வந்து கேட்டுக்கிறோம் இந்த வீடியோ மூலமா. ஓகே நண்பர்களே, இது வரைக்கும் நம்ம வந்து திருபுவனத்தில் கைத்தறிகளால் ஆன பட்டு புடவைகளை பற்றி ரொம்ப விரிவாக பார்த்தோம். இந்த கொரோனா டைமில் எல்லாரோட பிஸ்னஸும் ரொம்ப டவுன் ஆகிருக்கு, கைத்தறிக்கு எப்போதுமே மவுஸ் கொஞ்சம் கம்மியாக ஆகிட்டே வருது. தொடர்ந்து இந்த கைத்தறி பட்டு புடவைகளை வாங்கி நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோன்னா அவங்களும் வளர்ச்சி அடைவாங்க, நம்மளோட நாட்டு வளர்ச்சிக்கும் ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி நான் வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். திருபுவனம் அப்படின்னாலே வந்து பட்டுப்புடவை, கைத்தறி பட்டுப்புடவை அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி இந்த பட்டுப்புடவைகளை வந்து அவங்க மடிக்கிற விதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது அதுக்கு பேர் வந்து அவங்க சொல்கிறது வந்து விசிறி மடிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே வந்து ஒரு 5 மீட்டர் 6 மீட்டர் இருக்கிற ஒரு புடவையை வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு அந்த புடவையை வந்து மடித்து ஸோ அதை டிஸ்பிளே பண்ணுறதுல வந்து அவங்க ரொம்பவே தனித்துவமாக இருக்காங்க. ஸோ அந்த மடிப்புக்கு விசிறி மடிப்பு அப்படிங்கிற ஒரு பேரும் அதுக்கு அவங்க கூறுறாங்க. டிஸ்கிரிப்ஷனில் கடையோட அட்ரஸ் இருக்குது, ப்ளஸ் கூகுள் லொக்கேஷனும் இருக்குது, அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக அவங்களுக்கு கால் பண்ணி அவங்களோட அவைலபிலிட்டியை செக் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் கடைக்கு விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொதுமையாக பார்த்தவங்களுக்கு நன்றிகள்.